You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது என்பதாக சங்கீதம் 105வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் எந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல போனாலும் ஆராதிக்க கடந்து போனாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாலும் நிச்சயமாக இந்த வசனத்தை நான் உபயோகப்படுத்துவது உண்டு. கர்த்தர் நல்லவர் என்பதாக. ஆகையினால தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகினால அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, பலருக்கு பகிர்ந்து கொள்கிறாங்க. அநேகர் எங்களிடத்துல தொலைபேசியின் வாயிலாக இல்லை எங்கேயாவது மருத்துவமனைகளிலோ மற்றவங்களை நாங்கள் சந்தித்து ஜபிக்கிறதுக்கு கடந்து போகிற இடத்துலையோ ஜனங்கள் பார்த்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, காலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைங்க ஒவ்வொரு ஊழியக்கார நிமித்தமாக வித்தியாசமாக பேசுகிறது எங்கள் வாழ்க்கைக்கு பலனாக இருக்குது, இந்த வசனங்களை கேட்டுட்டு தான் நாங்கள் வெளியே போகிறது, இந்த வசனங்களை கேட்டுட்டு தான் நாங்கள் எங்கள் வீட்டுகளில் வேலைகளை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி அநேக சாட்சிகளாக சொல்கிறாங்க. அவ்வளவு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த கடைசி நாட்களில் இப்பேற்பட்ட சத்தியங்கள் தேவைதான். நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளாக சுருக்கு சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லப்படுகிற வார்த்தை அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது, அநேகருக்கு இது பலனாக இருக்கிறது, வியாதிகள் குணமடைதுன்றாங்க. இந்த வசனங்களை கேட்டு எங்கள் வியாதி குணமடைது, எங்கள் கடன் பிரச்சனை எங்கள் மாறுது, எங்கள் நெருக்கம் மாறுதுன்னு சொல்லி அநேகர் பிரமிக்கிறாங்க. அருமையான தேவ ஜனமே, அகனால் இந்த வசனத்தை தொடர்ந்து கவனிங்க, நீங்களும் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கிரேஸ் தொலைக்காட்சி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது அதற்குண்டான பலன்களை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்குமாய் வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம பார்த்து நம்ம செபிக்க போறோம். அதற்கு ஆதாரமாய் யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம், தி புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 33 வெர்சஸ் 14 சேஸ் லைக் திஸ். உங்களுக்காக நான் வாசித்து ஜெபிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னை இளைப்பாறுதல் தருவேன் என்றார் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆண்டுடைய வார்த்தை பாருங்க, நமக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறார். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருதல், லார்ட் வில் கிவ் தி ரெஸ்ட். ஆண்டவர் தான் நமக்கு இளைப்பாறுதல். பாருங்க இங்க வசனம் என்ன ஒரு அருமையான ஒரு காரியம், மோசே பார்த்து சொல்லுகிற ஒரு வசனம் இது, ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் சமூகம் உனக்கு முன்பாக போப்பா. ஆண்டவர்கிட்ட மோசே முறையிடுற, ஆண்டவரே நீங்க என்னை நடத்துறீங்க, இந்த ஜனங்களை நான் நடத்துவதற்கு என்னப்பா வழின்னு கேட்கும்போது மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ ஒன்னும் கவலைப்படாத, என் சமூகம் உனக்கு முன்பதாக பண்ணும், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, என் சமூகம் முன்பதாக செல்லிச்சுன்னா எல்லா ஜனம் உன்னை பின்தொடரும், மற்ற காரியங்கள் போக வேண்டியது இடத்துக்கு நீ போவ, மற்ற தேவையில்லாத காரியம் உன்னை விட்டு அகன்று போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த கால நேரத்துல அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குழப்பங்கள், எல்லா பிரச்சனை, கண்ணீர், போராட்டம், கவலை, திடுக்கிட தகவல்கள், இரவில் நீங்கள் யோசித்து படுக்கிற ஏதாவது நடக்குமா, நேர்ந்துடுமா, கெட்ட செய்தி ஏதாவது உண்டாகுமா அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நேரிடாது. காரணம் ஆண்டவர் உங்கள் முன்பதாக கடந்து போகிறார், உனக்கு முன்பதாக அவர் போகிறார். அவர் போகும்போது தடைகள் விலகும், காரியங்கள் வாய்க்கப்படும், மதிலாக நிற்கிற காரியத்தை கர்த்தர் அகற்றி போடுவார். ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஓப்பன், அது அப்படியே திறக்கப்படும் உனக்காக. ஏன் அப்படின்னா தேவன் உனக்காய் முன்பதாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல்
தருவேன் என்றார் என்று சொல்லி இதுல நாம வாசிக்கிறோம். The Lord will give the rest. ஆண்டவர் தான் இளைப்பாறுதல் தருவார். பாருங்க, ஆதியாகமத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் எல்லாவற்றையும், வானத்தையும், பூமி, நட்சத்திரங்கள், அதுக்குண்டான எல்லா காரியங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் உண்டாக்கிட்டு, மனுஷனை உண்டாக்கிட்டு தேவன் ஓய்ந்திருந்தார். ஹி வாஸ் இன் த ரெஸ்ட். ஆண்டவர் இளைப்பாறை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் இளைப்பாறுதல் தருகிறவர். நம்ம அவர் திகைக்க விட மாட்டார், நம்ம அப்படியே நம்ம அங்கலாய்க்க விட மாட்டார். He will give the rest for his people. ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு நிச்சயமா இளைப்பாற்றுதல் தருகிற தேவனா இருக்கிறார். இந்த காலை நேரத்துல இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் இளைப்பாறுதல் கொடுக்கட்டும். அவருடைய சமூகத்தை கொண்டு உன்னை நடத்தட்டும், உன் குடும்பத்தை நடத்தட்டும், உன் தனிப்பட்ட வாழ்க்கை நடத்தட்டும், உன் பிள்ளைங்க காரியம். இன்னைக்கு அநேக குடும்பத்துல போகும்போதெல்லாம் வருத்தம் அடைறாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை நடத்தணும், புதிய வகுப்புக்குள்ள பிள்ளைங்க போறாங்க, அவங்களுடைய அனுமதிக்காக பணத்து தேவை, அட்மிஷன் ஃபீஸ் தேவை, ஸ்டேஷனரிஸ், நோட் புக்ஸ் வாங்கணும், டெக்ஸ்ட் புக்ஸ் வாங்கணும், பேக் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், இப்படி எத்தனையோ காரியங்கள். மந்த்லி ஃபீஸ் கட்டணும், போன வருஷத்தை ஃபீஸே இன்னும் நாங்கள் கட்டலை, பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கண்டிக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல வருந்துறாங்க. ஒன்றத்து குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் நீங்க ஜபிக்கும் போது, ஆண்டவரை காணி காத்திருக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இளைப்பாறுதல் தருவார். எதை குறித்து கலங்காதபடி, சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் இல்லாம இருந்து அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த காலை நேரத்துல ஆண்டோட கரவுனை பாதுகாக்கட்டும். உன்னுடைய காரியங்களுக்கு முன்பதாக, நீ போகிற காரியத்திற்கு முன்பதாக அவருடைய சமூகம் நடத்தும், உன் குடும்பத்தை நடத்தும், தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவரை செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், கணவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், மனைவி வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை நீ விசுவாசியா இருந்து தேவனை சார்ந்து அவருக்காக வாழ்வேன, உன் வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமான காரியங்களை செயல்படுத்துகிற தேவன். இந்த காலை நேரத்துல ஆண்டவர் செயல்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே சோதரிக்கிறோம், இந்த நல்ல ஆண்டவரே காலை நேரத்துக்கா நன்றி. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்யுங்க. மோசைய பார்த்து சொல்லுன தேவன், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நானே உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அப்படியா என்னோட பிள்ளைங்க வாழ்க்கையில குடும்பத்துல ஆண்டவரே உம்முடைய சமூகம் முன்பதாக போகட்டும்ப்பா. இந்த பிள்ளைங்களை கர்த்தர் இளைப்பாற்றுதலுக்குள்ள நடத்துங்க. ஒன்றத்துக்கும் குறித்து கவலைப்படாதபடி இந்த பிள்ளைங்க எல்லாவற்றையும் நேர்த்தியா செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.